எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பச்சை சுண்டக்காய் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, தக்காளி, புளி, வெல்லம், கருவேப்பிலை, தனியா பவுடர், சாம்பார் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு, ரீஃபைண்ட் ஆயில் வேணும். இப்போ பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு இந்த சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து மண் கடாயி வச்சுருக்கேன். நான் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். இது நல்லெண்ணெயிலையும் பண்ணலாங்க, நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் இந்த பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டோம். நம்ம சாம்பார் வெங்காயமும் எடுத்துக்கலாங்க, சாம்பார் வெங்காயம் போட்டாவும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு தக்காளி போடுறேன். நான் ஒரே ஒரு தக்காளி. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம், மாதத்துக்கு 2 முறை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. சுண்டக்காயை இந்த மாதிரி பச்சை சுண்டக்காய் எடுத்திருக்கேன் நான். தட்டி இது லைட்டாக அப்படி தட்டி தண்ணியில் போட்டு நல்லா கழுகிட்டு தட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான். நல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் பச்சை சுண்டக்காய். வத்த சுண்டக்காயிலையும் பண்ணலாம், இது நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை சுண்டக்காய் கிடச்சதுன்னா அது ரொம்ப ஹெல்த்தி. இன்னும் எல்லாமே லைட்டாக தட்டியிருக்கேன், ஒரு கல் வச்சு அப்படியே லைட்டாக தட்டியிருக்கேன் நான். பாருங்கள், இப்போ இந்த சுண்டக்காயும் போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. நல்லா பேஸ் திக்கான பாத்திரத்தில் பண்ணுங்கள். மண் சட்டிலெல்லாம் பண்ணிங்கன்னா கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா வேகட்டும். இதில் இந்த சுண்டக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டோம். சுண்டக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கேஸை நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு மசாலா வந்து நான் சாம்பார் தூள் தாங்க போட போகிறேன். எதனால் சாம்பார் தூள் போடுறேன்னா, அந்த சாம்பார் தூளில் வந்து வெந்தயம், மிளகா, மிளகு, ஜீரகம் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், அதனால் இந்த சாம்பார் தூள் தான் இதில் போடுறேன் நான். 6 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். 1-2 ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன். இது எல்லாமே நம்ம இந்த எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுண்டக்காய் வத்த குழம்புக்குன்னா நம்ம தனியாக மசாலா அரைக்கலாம். அதில் வந்து இந்த சாம்பார் தூளோட மசாலா தான், தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், வெந்தயம், இது எல்லாமே இந்த சாம்பார் தூளில் இருக்கு. அதனால நான் இந்த சாம்பார் தூள் போடுறேன். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த புளித்தண்ணி இருக்கு பாருங்கள், அந்த புளித்தண்ணி ஊற்றலாம் இதில். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இதில் புளி வந்து கரெக்டாக விடணுங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது. நம்ம வந்து குழம்புக்கு தகுந்த மாதிரி, நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளியை எடுத்துக்கலாம். ரொம்ப பழைய புளி வேண்டாம், நல்ல கொஞ்சம் புது புளி போட்டிங்கன்னா கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் வெல்லம், இந்த வெல்லம் போட்டால் அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்லாம் நிற்காது, குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வத்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த வெல்லம் போடுறோம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா சுண்டன அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்த உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. இது பாருங்கள் நல்லா சுண்டி, இதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி, கரெக்டாக கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணலாம். உப்பு நம்ம அந்த வெங்காயத்தில் தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு, ஸ்வீட்டு, காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது வந்து தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் வந்து கொஞ்சம் தாளித்தா கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு போட்டோம் பாருங்கள். தாளிக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆன உடனே கொஞ்சம் கடுகு உளுத்தம் வரும். இந்த தாளிப்பு வந்து ஆப்ஷனல் தான், இது கொஞ்சம் அழகாக இருக்குமே, டிஷ்ஷு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக நம்ம வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணுறோம். நல்லா கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு கருவேப்பிலை, ஒரு 2-3 வரமிளகாய் நல்லா பொரியட்டும். போருங்க, இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து நான் வந்து குட்டிட்டேன். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடிங்க. இது வந்து சூடு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 2-3 நாள் வச்சு கூட நம்ம இது சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.